மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடல் கலந்த நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒரு பாட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாடல் பிறந்த கதை பற்றி சினிமா பொக்கிஷம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ சொல்லப்பட பாட்டுக்கு முதல்ல சிவாஜி கணேசன் நடிக்க மறுத்தார், அப்புறம் தயங்கினார். பாட்டை எழுதினவர் கவிஞர் கண்ணதாசன். இது பற்றி விளக்கமாக தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் பொக்கிஷங்களான உங்களை வரவேற்கும் நான் சித்ரா பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை முத முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். சினிமா பொக்கிஷத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாட்டு முழுக்க ஹம்மிங் தான் இருக்கும், பல்லவியும் கொஞ்சம் இருந்தாலும் சரணமும் அசத்தலாக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் எல்லாம் ஆர்ப்பாட்டமாக நிறையா இருக்காது, ஆனால் பாட்டு அமைதியாக போனாலும் அந்த குறைஞ்ச மியூசிக்கு கேட்குறவங்களுக்கே மனசு என்னமோ பண்ணும். வாசை தெரியாத லண்டன் வாசிகளே திரும்பி பார்க்க வச்ச இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு இசையமைச்சது எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாட்டை பாடினது டி.எம்.எஸ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பீம்சிங். படத்தோட கதை அழுத்தமான கனமான கதை. இந்த பாட்டு உருவானப்போ கவியர் கண்ணதாசனுக்கு சிட்டுவேஷன் சொல்லப்பட்டது. கதைப்படி ஹீரோ சிவாஜி கணேசன், அவரோட நண்பர் எஸ்எஸ்ஆர், அவரோட மனைவி விஜயகுமாரி, பணதாசு பிடித்த மனிதராக எஸ்எஸ்ஆரோட உறவுக்காரராக வர்றவர் எம்.ஆர். ராதா. கதைப்படி திருமணத்துக்கு பிறகு எஸ்எஸ்ஆர் இறந்து போனதாக கேள்விப்பட்ட சிவாஜி எஸ்எஸ்ஆரோட மாமனார்கிட்ட விஷயத்த சொல்கிறார். அந்த அதிர்ச்சியில் அவரும் இறந்து போயிடுறாரு. விஜயகுமாரோட தோழி தேவிகாவை காதலிக்கிற சிவாஜிக்கு கண் பார்வை இல்லாத விஜயகுமாரிக்கு கணவனாக எஸ்எஸ்ஆரை போல நடிக்க வேண்டிய நிர்பந்தம். இந்த சிட்டுவேஷன்லாம் ஹீரோ நடந்த சம்பவங்களை நினச்சிட்டு பாட்டு பாடிட்டு நடந்து போகிறது தான் காட்சி. சிட்டுவேஷன் சொன்னவுடனேயே வார்த்தைகளை போட்டு எழுதி கொடுத்துட்டாரு கவிஞர் கண்ணதாசன். இந்நேரம் படத்தின் பெயரையும் பாட்டையும் யூகிச்சிருப்பீங்க. பாட்டையும் போட்டு காட்டினா டைரக்டர் பீம்சிங். வழக்கமான பாட்டை முதல்ல பதிவு பண்ணிடுவாங்க, படப்பிடிப்பு முதல்ல பாட்டைத்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த பாட்டை கேட்ட சிவாஜி கணேசன் ஆரம்பத்தில் நடிக்க மறுத்துட்டார். வழக்கமாக இப்படி செய்ய மாட்டார் டைரக்டர். மற்ற காட்சி எல்லாம் படப்பிடிப்பு செஞ்சுட்டு இந்த பாட்டை எப்போ ஷூட்டிங் பண்ணாலும் கேட்டப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் தட்டி கழிச்சிட்டே வந்தார். கிட்டத்தட்ட இந்த பாட்டை தவிர மற்ற எல்லா காட்சியும் படமாக்கப்பட்டுடுச்சு. ஆனால் இந்த பாட்டை பதிவு பண்ணுற படப்பிடிப்பு மட்டும் நடக்கவே இல்லை. இதை பற்றி பலமுறை சிவாஜி கிட்ட பேசி பார்த்துட்டாரு டைரக்டர். வேற வழி இல்லாமல் இதை பற்றி எம்.எஸ். விஸ்வநாதன் கேட்டப்போ தான் விஷயத்த சொன்னாங்க எம்.எஸ்.வி. அதாவது இந்த படம் ஆரம்பித்து சில மாதங்களுக்கு முன்னாடி தற்செயலாக எம்.எஸ்.வி சந்திச்சு சிவாஜி லண்டன் பாடகர் கிளிஃப் ரிச்சர்ட் மாதிரி உங்களால் மியூசிக் போட முடியுமான்னு கேட்குறாரு. அதனால் கிளிஃப் ரிச்சர்ட் பெரும்பாலும் ஸ்லோ சாங் பீட்டில் தான் பாடக்கூடியவர். இதை கேட்ட எம்.எஸ்.வி அது மேல்நாட்டு சங்கீதம், நம்ம ஊர் சினிமாவுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னார். சிவாஜி சும்மா இல்லாமல் உங்களால் முடியாதுன்னு சொல்லுங்கள், அதுக்காக தமிழ் சினிமாவுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். இதை கேட்ட எம்.எஸ்.விக்கு கோபம். சினிமாக்காரங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எம்.எஸ்.வின்னு சொன்னார். அப்படி இல்லை, நாம் எட்டு போட்டு மியூசிக் போட்டு கொடுத்துடுவேன், அதுக்கு உங்களால் நடிக்க முடியுமாவும் பாருங்கன்னு சொன்னார். இந்த சம்பவத்தை பீம்சிங்குக்கு சொன்ன எம்.எஸ்.வி இதுக்கு காரணம் தெரியல, அவர்கிட்டயே பேசி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்படி குழப்பத்தோடு இருந்தப்போ தான் ஒரு நாள் சிவாஜி கணேசன் டைரக்டர் பீம்சிக்கிட்ட அந்த பாட்டுக்கு நான் ரெடி, ஷூட்டிங் எப்போன்னு கேட்டாங்கன்னு சொன்னார். ஆச்சரியப்பட்ட பீம்சிங் உடனே எடுத்துடலாம்னு சொன்னார். அந்த பாட்டினை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், பாட்டை பாடினவர் டி.எம்.எஸ். சிவாஜி அந்த பாட்டுக்கு பிரமாதமாக நடித்து கொடுத்தாரு. பீம்சிங்குக்கு எப்படியாவது அந்த பாட்டை நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாவே படம் முடிஞ்சிடும்னு நிலைமை. பாட்டு வேற லெவலில் வந்துச்சு. அந்த படம் பேர் சாந்தி, யார் அந்த நிலவுன்னு தொடங்குற பாட்டு தான் அது. ஒரே கேள்வி, எந்த பாட்டுக்கும் டிலே பண்ண மாட்டீங்க, ஆனால் இந்த பாட்டு மட்டும் மாதக்கணக்காக லேட் பண்ணீங்க, என்ன காரணம்னு கேட்டார் சிவாஜி. இத்தனை நாளாக இந்த பாட்டுக்கு என்னை தயார் பண்ணிட்டு இருந்தேன், இந்த படம் தொடங்குற சில மாதங்களுக்கு முன்னாடி யதார்த்தமாக ஒரு சின்ன வாக்குவாதம் எம்.எஸ்.வி கிட்ட எனக்கு வந்துச்சு. நான் மேலை நாட்டு சங்கீதம் பற்றி சொல்லியிருந்தேன், அதை மனசில் வச்சுட்டு இந்த பாட்டை பிரமாதமாக நான் நினச்ச மாதிரியே ஃபினிஷ் செஞ்சு கொடுத்துட்டாரு. டி.எம்.எஸ். அவ்வளோ சிறப்பாக பாடியிருந்தார், கவியரசு கண்ணதாசன் சிறப்பாக பாட்டு எழுதியிருக்கிறாரு, அவங்களோட அர்ப்பணிப்பு ஒருங்கிணைப்பு எல்லாம் இந்த பாட்டில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாட்டை அற்புதமாக ரெடி செஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் ஆரம்பத்தில் நடிச்சிருந்தா சாதாரணமாக இருந்திருக்கும், என்னோட பங்கு தெரியணும்னு நினச்சி நான் இவ்வளவு நாளாக மனசுக்குள்ளே ரிஹர்சல் பார்த்து என்னை தயார் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னார். இதை விட சிறப்பாக யாருமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு சிறப்பான நடிப்பு அந்த பாட்டில் இருக்கும். இப்போ இந்த பாட்டு சரணத்திலிருந்து எப்படி பல்லவி சேருதுன்னு இப்போ பார்க்கலாம். மாலையும் மஞ்சளும் மாறியதே ஒரு சோதனை, மஞ்சம் நெஞ்சம் வாடுவதே பெரும் வேதனை, தெய்வமே யாருடன் மேடையில் நீ நின்றாயோ, உன் கோயில் தீபம் மாறியதே நீ அறிவாயோ, ஓஹோ கோயில் தீபம் மாறியதே நீ அறிவாயோ, ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலேயே, அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சிலர் வாழ்விலே, தெய்வமே யாருடன் மேடையில் நீ நின்றாயோ, இன்று யார் யாரை நேரினில் நீ கண்டாயோ, சரணம் முடிஞ்சு பல்லவியில் இப்படி சேரும், யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு,
காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. இந்த பாட்டு சரணத்தில் ஃபினிஷிங்கில் பெரும்பாலும் ஹம்மிங் தான் வரும். சில வரிகள் ரிப்பீட்டாக ஆகும். நேர்த்தியான பாடல் வரிகள். இந்த படம் ரிலீஸ் ஆனவனுடைய படமும் ஹிட்டு, இந்த பாட்டும் ஹிட்டு. கடல் கடந்த லண்டன் மாதிரியான ஊர்லேயும் இந்த பாட்டு வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. பாட்டை எழுத சொன்ன இந்த காவியத்தை எழுதி கொடுத்த கவியர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் பற்றி பார்த்தோம். சிவாஜி ஆரம்பத்தில் நடிக்க மறுத்த காரணம் பற்றி டைரக்டர் பீம்ஸிடம் சொன்னதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்சதை பற்றி நம்ம பார்த்தோம். பாடல் பிறந்த கதை வரிசையில் இந்த பாட்டை பற்றி பார்த்தோம். மறுபடியும் வேற ஒரு பாட்டினை பற்றின தகவலோட தெரிந்தும் தெரியாததுங்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.